இன்றைக்கி நம்ம வந்து 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 போகிறோம் ஸோ சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம்ல ஒரு பிரான்ச் ஸோ இது எதை பற்றி டீல் பண்ணணுன்னா ஒரு அன்கான்ஷியஸ் அண்ட் இது ரைட்டர் பற்றி மட்டும் இல்லாமல் அவங்களோட இமேஜினரி கேரக்டர்ஸ் பற்றியும் இல்லாமல் ஹியூமன் ரேஸ் பற்றி தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த வந்து மித்தாலஜிக்கல் ஆர் ரிச்சுவலிஸ்டிக் கிரிட்டிசிசம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதில் கிரிட்டிக் எதை எக்ஸாமின் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா லிட்ரேச்சரில் இருக்க அண்டர்லையிங் மித்தாலஜிக்கல் பேட்டர்னோட எக்ஸிஸ்டன்ஸை தான் வந்து டிஸ்கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர்கிட்டல் கிரிட்டிசிசம் வந்து ஃப்ராய்டோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் தியரியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சிவிலைஸ்டு மேன்ட்ட பிரிமிட்டிவ் மித்தோட ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் நாலேஜை வந்து அன்கான்ஷியஸாகவே வந்து ப்ரிசர்வாக வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஜேம்ஸ் ஃப்ரேசர் அண்ட் மிஸ் ஜெஸி வெஸ்டர்லாம் வந்து பெயிண்ட்ஸ்டேக்கை வந்து பிரிமிட்டிவ் மிக்ஸை பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க தான் வந்து ஹியூமன் பிஹேவியர் அண்ட் சேம் பேட்டர்னில் இருக்க எல்லா ஏஜர்ஸையும் அண்ட் எல்லா பிளேஸும் இருக்க கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லா ஏஜ்லேயும் ஸோ எல்லா ப்ளேஸ்லையும் இருக்க அந்த பிஹேவியர் அந்த ஹியூமன் பிஹேவியரை வந்து எந்த கல்ச்சர் பேஸ்டாக வந்து இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ டிஎஸ் ஏட் மாதிரியான போயிட்ஸ்லாம் வந்து மித்திக்கல் பேரலில் மேக் பண்ணுவாங்க ஸோ ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு கான்ட்ராஸ்ட்டையும் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்டர் பீஸ்லாம் வந்து அந்த மாஸ்டர் பீஸில் இருக்க அண்டர்லைன் மித்திக்கல் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இருக்க வந்து ஹோப்பை வந்து டிஸ்கவர் பண்ணுறது தான் வந்து சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மாதிரியும் வந்து சொல்கிறாங்க அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்டர் பீஸில் இருக்க அந்த அண்டர்லைங் மித்திக்கல் பேட்டர்ன்ஸில் இருக்க ஹோப்பை வந்து டிஸ்கவர் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கிட்டேபிள் கிரிட்டிசிசமோட மெரிட்ஸ் ஸோ ஃப்ரேசர் அண்ட் கால் எங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஆர்கிட்டேபிள் கிரிட்டிசிசம் தான் வந்து இனிஷியேட் பண்ண ஒரு டூ மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் யார் ஸோ அந்த ஆர்கிட்டேபிள் கிரிட்டிசிசமாக ஃப்ரேசர் அண்ட் கால் எங் தான் வந்து இனிஷியேட்டே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃப்ரேசர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ஆந்த்ரபாலஜிஸ்ட் அவரோட த கோல்டன் பா அப்படின்ற புக்கை வந்து டுவெல் வால்யூம்ஸில் வந்து அப்பியோரா ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பீரியடில்னா எயிட்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் வந்து அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர்கிடெக்டர் கிரிட்டிசிசம் வந்து ஒரு மானுமெண்டல் ஸ்டெடி ஸோ எதை பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிலிஜியன் அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸில் இருக்கிற நிறைய மித்தை வந்து ட்ரேஸ் பண்ணுறது தான்ட்டு வந்து மித்தை மட்டும் சொல்லிகிட்டே வந்து வராங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கால் யங் ஸோ இவரும் வந்து ஒரு ஆர்கிடெக்டர் கிரிட்டிசிசமில் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன்றாங்க ஸோ இவர் வந்து கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் தியரியை வந்து ப்ரொபோன் பண்ணியிருப்பார் ஐ மீன் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார் ஸோ

க்யூப்டை வந்து ஒரு மாடர்ன் மேனாக வந்து கம்பேர் பண்ணி அவனை வந்து எப்படி எட்டர்னல் லவ் வரைக்கும் வந்து இருக்கான் ஸோ அந்த எட்டர்னல் லெவ் வரைக்கும் அவன் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஆகுறான் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆர்கிட்டே கிரிட்டிக்ஸ்லாம் வந்து அவங்கள எதில் என்கேஜ் பண்ணிக்காங்கன்னா லிட்ரரி ஒர்க்ஸில் இருக்க அந்த ஹிட்டன் மித்தாலஜிக்கல் பேட்டர்ன்ஸை தான் அது என்னன்னு தான் வந்து அவங்களை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க ஸோ இந்த கிரிட்டிக்ஸ்லாம் வந்து மித்தை வந்து பிளாஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதே தான் அன்கான்ஷியஸாக இண்டிவிஜுவல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே வந்து வராங்க ஸோ மித்து வந்து நமக்கு நம்மளே வந்து பேசுறது தான் அப்படின்ட்டு எரிக் ஃபார்முன்ற ஒருத்தவர் வந்து சொல்கிறாரு ஸோ கிரியேட்டிவ் ரைட்டர் வந்து ஷாமன் ஸோ இவர் வந்து ஒரு மித் மேக்கர் இவர் வந்து ஒரு ப்ரீமார்டிக்கல் ட்ரூத்தை வந்து அன்கான்ஷியஸாக வந்து பேசியிருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கிட்டேபல் கிரிட்டிசிசமோட ஃபங்க்ஷனை வந்து டூ வேஸில் வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ ஒரு ரைட்டர் வந்து அன்கான்ஷியஸாகவே வந்து இல்லை ஒரு கான்ஷியஸாகவோ வந்து அவரோட ஒர்க்ஸில் வந்து மித்தாலஜிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரைட்டர்னு எடுத்துக்கிட்டால் கான்ஷியஸாவோ இல்லை அன்கான்ஷியஸாவோ வந்து அவரோட ஒர்க்கில் வந்து மித்தாலஜிக்கல் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் மித்ஸை வந்து டிஏசிலிட்டோட வேஸ்ட் லேண்ட் வந்து ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னொரு வே வந்து ஆர்கிட்டல் கிரிட்டிக்ஸ் வந்து ஃபிக்டீஷியஸ் அதாவது ஃபிக் இமேஜினரி கேரக்டர்ஸை வந்து மித்தாலஜிக்கல் ஃபிகர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி மாடர்ன் பீப்புளோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் பிளைட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கிளாசிக்கல் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இந்த மாதிரியான ஸ்டடீஸில் டிஹெச் டிஹெச் லாரன்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா இந்த நாட்டி பம்போ அண்ட் ஹெஸ்டர் அப் பைரணி அப்படின்ற அமெரிக்கன் ஃபிக்ஷனல் கேரக்டரை வந்து மித்தாலஜிக்கல் கேரக்டரை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க ஸோ அதை எப்படி பர்டிகுலர் சொல்கிறாங்கன்னா மாடர்ன் அமெரிக்கன் பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து அந்த கேரக்டரில் மித்தோட சேர்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த நாட்டி பம்போ அண்ட் ஹெஸ்டர் பிரேனை ஸோ இந்த ரெண்டு அமெரிக்கன் ஃபிக்ஷனல் கேரக்டர் வந்து மித்தாலஜிக்கல் கேரக்டரை கொண்டு வந்து மாடர்ன் அமெரிக்கன் பொசிஷனில் காட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்ட் பாக்கினோட ஆர்கிட்ட பேட்டர்ன்ஸ் இந்த போய்ட்ரி ஸோ இது வந்து இன்னொரு ஸ்டடி ஸோ இந்த ஸ்டெடியில் வந்து மாடர்ன் போம்ஸ்லாம் வந்து அந்த இருக்கிற கேரக்டர்ஸை வந்து மித்தாலஜிக்கல் டைமண்ட்ஸோட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் ஸோ மாடர்ன் போம்ஸை வந்து அதுக்குள்ளே இருக்க கேரக்டரை வந்து மித்தாலஜிக்கல் டைமண்ட்ஸோடு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா ஸோ கென்னத் புரூக் வந்து ஆண்டனி ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிளே அப்படின்ற எஸ்ஸையில் வந்து புரூக் வந்து ஆண்டனியை வந்து மித்தாலஜிக்கல் ஃபிகராக வந்து காட்டியிருப்பாங்க ஸோ அந்த கேரக்டரை ஆடியன்ஸோட ஆட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி அத்தாரிட்டி ரெவல்யூஷன் அண்ட் ஸ்கேப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெஸ்லி ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் கிட்டிக்கு வந்து ஸோ பாய்ஹுட் கேங்ஸை வந்து த அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கில்பெரி ஃபின் அப்படின்ற ஒரு ஒர்க்லையும் மாபி டிக்கில் இருக்க அந்த கேரக்டரை வந்து மித்தாலஜிக்கல் ஃபிகர்ஸ் அண்ட் ஃபிக ஃபிகர்ஸாக வந்து பாயிண்ட் பண்ணி ஸோ நம்ம ஏஜில் இருக்க அப்சர்ஜ் ஆஃப் செக்ஷுவாலிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஆர்கிட்டேபல் கிரிட்டிசிசமோட டீமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சில அப்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆச்சு எதுக்கு எதிரானால் நம்ம ஆர்கிட்டேபிள் கிரிட்டிசம்க்கு எதிராக வந்து ரைஸ் ஆச்சு ஸோ பேசிக்கான அப்ஜெக்ஷன் என்னன்னா ஆர்கிட்டேபிள் கிரிட்டிசிசம் என்ன இது வந்து லிட்ரேச்சரை வந்து எவால்வேட் பண்ணாது ஆனால் ரீசனை மட்டும் சில கைண்ட் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து அப்பீல் பண்ணிச்சு அப்படின்றாங்க ஸோ செகண்ட் சார்ஜ் என்னென்னா ஆர்கிட்டேபல் கிரிட்டிக்ஸ் வந்து இன்ஜென்யூனிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ லாஸ்ட்டா என்ன சொல்றாங்கன்னா ஆர்க்கிடெகபிள் கிரிட்டிசம் வந்து மாடர்ன் மேனோட ஏன்ஷியன் ரூட்டை வந்து லிங்க் பண்ற மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ ரேஷனாலிட்டியை பேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸோ சயின்டிஃபிக்கை வந்து பெண்டாக விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோட அந்த ஆர்கிட்டபிள் கிரிட்டிசம் வந்து முடிஞ்சு தேங்க் யூ